1950ல் என்ரிக்கோ ஃபெர்மி அவரை சுற்றி இருக்க எல்லா நண்பர்கள் கூடயுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் அவங்களாம் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். இவர் யார் கேட்குறாருன்னு சொல்லி சுற்றி இருக்க நண்பர்கள் துளியளவும் சந்தேகப்படலை. பிகாஸ் அவங்க எல்லாருமே ஃபிசிசிஸ்ட், அவங்களுக்கு கிளியரம் கட்டாக புரிஞ்சிச்சு இவர் யார் கேட்குறாருன்னு. திஸ் இஸ் அன்சைன்ட், ஏலியன்கள் எங்கே? ஃபெர்மி அந்த ஒரு கேள்வியை மட்டும் அப்போதைக்கு கேட்டுட்டு அப்போதைக்கு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையை நடத்திட்டேன். 1954 இறந்துட்டாரு. பெருசாக அவர் அந்த ஏலியன்கள் எங்கங்கிற கேள்விக்கான பதிலை வந்து பார்த்தோன்னா சொல்லாமல் போயிட்டாரு. பட் அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் எதிரொலிச்சிட்டே இருக்கு. அதை தான் ஃபெர்மி பாராடாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஏலியன்கள் எங்கே? ஏன் அவர் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு? நம்ம பூமி உருவாகி கிட்டத்தட்ட 400 கோடி வருஷங்களாவது. ஸோ நட்சத்திரம், பூமி, அதுக்குள்ளே உயிர்கள் அப்படின்னு சொல்லி 400 கோடி வருஷங்களில் நம்ம இவ்வளோ அளவு டெவலப் ஆகி வந்திருக்கோம். ஆனால் அண்டத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே எங்குன்னு சொல்லலாம். பிக்பேங் நடந்து 1300 கோடி வருஷங்களாவது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், பேரடைகள், கிரகங்கள் சொல்லி உருவாகி இருந்தாலும் நாம் மட்டும்தான் இருக்கோம். நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு ஏலியன்களையோ, வேற்று கிரக வாசிகளையோ, இல்லை வேறு கிரகங்களில் இருக்க உயிரினங்களையோ வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணலை, இருக்கிறதையும் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த அண்டத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்பவே யங்கு. அண்ட் நம்ம நட்சத்திரமுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மீடியமான நட்சத்திரம் தான். ஸோ யங்காக டெவலப் ஆகிட்டு இருக்க நாமளே வேறு கிரகங்களில் உயிர்கள் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது 1000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிரகம் உருவாகி இருந்தால் அந்த உயிரினங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் ஏலியன்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருப்பாரு. உண்மையிலே அது நல்ல கேள்வி தானே? பிகாஸ் நாம் தேடுற மாதிரி நம்மளை யாராவது தேடிட்டு இருக்க மாட்டாங்களா ஒரு எண்ணம் ஏற்பட தானே செய்யுது. இந்த கேள்விக்கான பதில் அவருக்கு தெரியல, யாராலையும் சொல்லவும் முடியல. பட் அப்பத்திலேருந்து ஏகப்பட்ட விஞ்ஞானிகள் இந்த கேள்விக்கான பதிலை தொடர்ந்து தேடிட்டே இருக்காங்க. செட்டி மூலியமாக வீட்டிற்கிற வாசிகளை கனெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுட்டே இருக்கு. அப்போ தான் 1961 ஃப்ராங்க் ட்ரேக்குங்கிற ஒருத்தர் நம்ம தேடுறதுக்கு முன்னாடி எதை தேடிட்டு இருக்கோம், எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி ரஃப் ஒரு கால்குலேஷன் போடலான்னு இந்த ட்ரேக் ஈக்குவேஷனுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஈக்குவேஷனில் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. அண்ட் இதை கால்குலேட் பண்ணுறது மூலியமாக கிடைக்கிற அந்த எண், இந்த பால்வெளி பேரடை மில்கிவே கேலக்சியில் இருக்க அறிவில் மேம்பட்ட அந்த உயிரினங்கள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து காட்டி கொடுக்கக்கூடியது, எத்தனை விதமான சிவிலைசேஷன் இருக்குதுன்னு சொல்லி அந்த எண் நம்பர் தான் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ கேல்குலேட் பண்ணிவிட்டு இருக்கதை கண்டுபிடிச்சிட்டு போக வேண்டியதானே? வெல், அதை கேல்குலேட் பண்ணுறது தான் இருக்கல ரொம்பவே கஷ்டம். ஏன்னா மற்ற ஃபேக்டர்ஸில் நிறைய தெரியாத விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்க அந்த காரணத்தினால முக்கால்வாசி இது அசம்ஷனில் தான் போகும். மற்ற ஃபேக்டர்ஸில் மொதல் இருக்க 3 ஃபேக்டர் ரொம்பவே ஈஸி, எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான். இந்த மில்கிவே கேலக்சியை மட்டும் கன்சிடர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஆர், இந்த மில்கிவே கேலக்சியில் 1 வருஷத்துக்கு எத்தனை நட்சத்திரங்கள் உருவாகுதுங்கிற ஒரு கணக்கு. அண்ட் நம்மளுடைய அந்த ஆராய்ச்சியின் படி கிட்டத்தட்ட 3-7 நட்சத்திரங்கள் 1 வருஷத்துக்கு நம்ம கேலக்சியில் புதுசாக உருவாகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இருக்க எஃபி, அந்த நட்சத்திரங்களுக்கு கிரகங்கள் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம தேடி கண்டுபிடிச்சிருக்க முக்கால்வாசி நட்சத்திரங்களுக்கு அட்லீஸ்ட் 1 கிரகமாச்சும் இருக்கும். அதை தொடர்ந்து என்இ, அந்த நட்சத்திரங்களோட ஹேபிடபிள் ஜோனில் அந்த கிரகங்கள் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது. எல்லா கிரகங்களும் நட்சத்திரத்தோட ஹேபிடபிள் ஜோனில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹேபிடபிள் ஜோன் தான் கோல்டு லாக் ஜோன் சொல்லுவாங்க. இந்த ஜோனில் தண்ணீர் தண்ணீர் வடிவத்தில் இருக்கும். அண்ட் இந்த மொதல் 3 ஃபேக்டரை மட்டும்தான் நம்மளால் ஃபிசிக்கலாக கேல்குலேட் பண்ண முடியும். அதை தொடர்ந்து எஃப்எல், இது வந்து அந்த கோல்டு லாக் ஜோனில் இருக்க பிளானட்டால் உயிர்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தன்மை இருக்கா, உயிர்கள் உருவாகி இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது. இதுக்கான பதிலாக தொடர்ந்து தேடிக்கிட்டே தான் இருக்கும், கிடைக்கிற மாதிரி தெரியல. அதை தொடர்ந்து எஃப்ஐ, இந்த மாதிரி கிரகங்களில் உருவாக்கப்பட்ட அந்த உயிரினங்களுக்கு உண்மையான இன்டெலிஜென்ஸ் இருக்கா, அதாவது அந்த கிரகங்களில் இருக்க உயிரினங்கள் இன்டெலிஜென்ஸோடு இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது. எல்லா மிருகங்களுக்குமே இன்டெலிஜென்ஸுங்கிறது இருக்குதான். காக்காவுக்கு தண்ணியில் கல்லை போட தண்ணி மேலே வருங்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்குது. சிம்பான்சி மனிதர்களுக்கு ஈக்குவலான ஐக்கியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடியது. டால்ஃபின்ஸ் மனிதர்களை விட எக்ஸ்ட்ரா 2-5% அதோடைய மூளையை கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுவான். பட் இந்த ஈக்குவேஷனில் இன்டெலிஜென்ஸுங்கிறது மனிதர்கள் போலவே இருக்க இந்த இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ டெக்னாலஜி கிரியேட் பண்ணுறது, ஒரு சிவிலைசேஷனை உருவாக்குறது, உலகத்தாழி இல்லை ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, தெரிந்ததாக மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிறதுன்னு சொல்லி அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. எஃப்சிங்கிறது அந்த இன்டெலிஜென்ட் லைஃபால் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டை உருவாக்க முடியுமா, அதாவது கம்யூனிகேஷன் டூல்ஸை டெவலப் பண்ண அந்த சிவிலைசேஷனை குறிக்கக்கூடியது. அண்ட் எல்லுங்கிறது எத்தனை வருஷங்கள் இந்த சிவிலைசேஷனால் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற ஒரு டைம் லிமிட். நம்ம மனிதர்களே கடந்த ஒரு 100 வருஷங்களாக தான் இந்த மாதிரி ரேடியோ சிக்னல்ஸ் பற்றினா வெளி உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ரேடியோ சிக்னல்ஸ் வெளி உலகங்களுக்கு ஸ்பேஸில் லீக் ஆகிட்டு இருக்கு. சிம்பிளாக பூமியை சுற்றி ஒரு 100 லைட்டர்ஸுக்கு ஒரு பபுள் இருக்கு, ரேடியோ பபுள் இருக்கு. அண்ட் அந்த பபுளுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த பூமியிலேருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரேடியோ சிக்னல்ஸை மற்ற ஏலியன்ஸால் பார்க்க முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். அந்த பபுளை தாண்டி வெளியில் இருக்க அந்த சமயத்தில்
பூமி ஏலியன்களுக்கு அமைதியாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் லைக் டெத் சைலன்ஸாக தான் இருக்கும். நம்ம கேலக்சியோட லென்த்தே 100,000 லைட் இயர்ஸ், அதில் 100ங்கிறது எம்மாத்திரம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்சர்வபிள் யூனிவர்ஸோட விட்டம் 9,500 கோடி லைட் இயர்ஸ், அதில் நம்ம 0.1% கூட வரமாட்டோம். இந்த மாதிரி எத்தனை கிரகங்கள் இருக்கலாம், அந்த கிரகங்களோட ரேடியோ சிக்னல் நம்மக்கிட்ட வராமல் கூட இருக்கலாம். நம்ம கேலக்சியில் மட்டுமே 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கலாம்னு சொல்லி பேசுகிறாங்க. அண்ட் சும்மா ஒரு ரஃப் எஸ்டிமேட் அந்த டிரேக் ஈக்வேஷனை கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது மினிமம் 1 கோடி கிரகங்களாச்சு அட்லீஸ்ட் உயிர்களோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்லி பேசப்படுது. பட் இந்த விஷயம் ஆக்சுவலாக அந்த ஃபெர்மி பாராடாக்ஸ்ங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்லலை. அந்த கேள்வி என்னும் தூண்டிதான் விட்டுருக்கு, அந்த ஏலியன்கள் எங்கே, எதுக்கு அவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியல, எதுக்கு அவங்க கூட பேச முடியல. இந்த டிரேக் ஈக்வேஷனை தொடர்ந்து 1996 ஹான்சன்ங்கிற ஒருத்தர் த கிரேட் ஃபில்டருங்கிற ஒரு ஹைபோதேசிஸ் தான் முன்னாடி வைக்கிறாரு. இந்த கிரேட் ஃபில்டரோட கான்செப்ட் ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு உயிரினம் வளர்ந்து அடுத்த பரிணாமத்துக்கு போறதுக்கு நடுவில் இருக்க அந்த தடைகள் தான் ஆர் பாசிபிளி டோல்கேட்ஸ் மாதிரி, அது எல்லாமே தாண்டி போகணுமா இல்லை அதே இடத்துல இருக்கணுமாங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடியதை தான் இந்த கிரேட் ஃபில்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில உயிரினங்கள் இந்த தடைகளில் மாட்டி அங்கே ஏறதுரும், சில உயிரினங்கள் இந்த தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி வந்து அடுத்தத்த பரிணாமத்தை அடுத்தத்த வளர்ச்சியை அடையுங்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்படுது. ஹான்சனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 ஸ்டேஜஸ் ஆஃப் இந்த ஃபில்டர்ஸ் இருக்க தான் வந்து சொல்கிறாரு. முதல்ல ஒரு நட்சத்திரம் இருக்கணும், நட்சத்திரத்தை சுற்றி இருக்க அந்த ஹேபிடபிள் ஜோனில் கிரகம் இருக்கணும், அந்த கிரகத்தில் உயிர்கள் வாழணும், அந்த உயிர்கள் டிஎன்ஏ ஆர்என்ஏ சப்ஸ்டன்ஸை உருவாக்கணும், சிங்கிள் செல்லேருந்து காம்ப்ளெக்ஸ் செல்லாக மாறணும், காம்ப்ளெக்ஸ் செல்லேருந்து மல்டி செல்லுலர் உயிரினங்களாக மாறணும், ஜெனெட்டிக் டைவர்சிட்டி காரணங்களுக்காக இனப்பெருக்க செய்யணும், அண்ட் அந்த உயிரினங்கள் டூல்ஸை உருவாக்கவும் அதை யூஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். டூல்ஸை வச்சு ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் பண்ணுற அளவுக்கு அதோடைய நாலேஜை வளர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 8வது சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். அண்ட் 9வது கிரேட் ஃபில்டராக நம்ம எரிக் ஹான்சன் சொல்கிறது, அந்த உயிரினங்கள் எல்லாமே மற்ற கிரகங்களையோ நிலவுகளையோ காலனைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு. இந்த 9 கட்டங்கள் ஸ்டேஜஸை கடக்கக்கூடிய ஒரு உயிரினத்தால் வேற்று கிரக உயிரினங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த எரிக் ஹான்சன் சொல்கிறாரு. அண்ட் இந்த கிரேட் ஃபில்டர் மனிதர்களுக்கு முன்னாடி இருக்கா இல்லை நம்ம அந்த கடந்து வந்துட்டோமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட் ஃபில்டரை நம்ம ரீச் பண்ணுற அந்த சமயத்தில் மனித இனம் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்துருமா, அப்படி இல்லைனா இந்த இன்டெலிஜென்ட் லைஃப் அழிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு எரிக்கல் வந்து விழலாம், இல்லை உலகத்தில் இருக்க எல்லா எரிமலைகளுமே வெடிச்சு செதறலாம், நாமளே நியூக்ளியர் வார் ஆரம்பித்து மொத்தமாகவே நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாகலாம். அதாவது இந்த கிரேட் ஃபில்டர் நமக்கு முன்னாடி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த கிரேட் ஃபில்டரால் அழிவு தான் வருங்கிற மாதிரியும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ட் லைஃபோட முடிவு அழிவு தான். பட் சப்போஸ் அந்த கிரேட் ஃபில்டரை தாண்டி நம்ம வந்துட்டோம்னா இந்த அண்டத்தோட முதல் ஏலியன்ஸாகவே நாம தான் இருப்போமா? ஏன்னா எத்தனை ஏலியன்ஸ் இந்த கிரேட் ஃபில்டர் தாண்டி இருக்குன்னு சொல்லி யாராலுமே கெஸ் பண்ண முடியாது, கணக்கிடவும் முடியாது. சப்போஸ் நம்ம அதை தாண்டிட்டோம்னா மேபி இந்த அண்டத்தோட முதல் ஏலியன்ஸாக அவர் அந்த கிரேட் ஃபில்டரை தாண்டின ஒரு உயிரினமாக நம்ம இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த கிரேட் ஃபில்டர் ஹைபோதேசிஸும் ஃபெர்மி பாராடாக்ஸோட அந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பதிலே சொல்லலை. இந்த கிரேட் ஃபில்டர் ஹைபோதேசிஸை தொடர்ந்து ரேரியத் ஹைபோதேசிஸ், த ஜூ ஹைபோதேசிஸ், ஃபிஷ்போல் ஹைபோதேசிஸ்ன்னு சொல்லி ஏக்கர் கணக்கில் ஹைபோதேசிஸ் இருந்தாலும் நம்ம டைரெக்டாக ஒரு வேற்றுக்கிரக உயிரினத்தை பார்த்து பேசுகிற வரைக்கும் இந்த ஃபெர்மி பாராடாக்ஸுக்கு பதிலே கிடைக்காது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் மிக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி, நம்ம ஏலியன் கூட பேசணுங்கிற நினைக்கிறதே ஒரு தவறான விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவர் எக்ஸாம்பிளாக கொடுக்குறது கொலம்பஸ் அந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சது தான். ஸோ அப்போதைக்கு அந்த ஊர் மக்களாக வாழ்ந்துட்டுதவங்க எல்லாருமே கொலம்பஸ்லேருந்து வந்த நிறைய இங்கிலீஷ்மேன் சுட்டு கொண்டாங்க, அவங்க இன மக்களை அடிமைகளாக மாற்றினாங்க, அந்த இடத்தையே சூறையாடணும்னு நினச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் மேபி மனிதர்களுக்குமே நடக்கலாம். சிம்பிளாக வேலியில் போகிற ஓனான தூக்கி வேட்டிக்கலாம் விட்டுக்க வேணாங்கிற ஒரு கதையை தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. பட் இதை எதிர்த்து நில் டெக்ரஸ் டைசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்களை மனிதர்கள் போலவே பார்க்குறோம், மனிதர்களோட அந்த குணாதிசயத்தோடு தான் ஏலியன்களுமே இருப்பாங்க, மனிதர்கள் போல தான் நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறோம், மேபி அப்படி இல்லாமல் வேறு மாதிரி கூட இருக்கலாம்ல. ஒரு இடத்த ஆட்சி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஏலியன்களுக்கு இல்லாமல் கூட போகலாம், அதிக அளவு நாலேஜை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ஏலியன்கள் கூட இருக்கலாம்ங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. I would say that the Stephen Hawking argument assumes that aliens will behave the way we know we would treat one another, using we as an example for they. But so he's basing it on a mirror to human conduct. So it's not on actual knowledge of what how aliens would behave, it's on actual knowledge of how humans would behave. And maybe we should give aliens higher credit for conduct than we give ourselves. எப்படி பார்த்தாலும் அந்த ஃபெர்மி பாராடாக்ஸ், ஏலியன்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரே ஒரு கேள்வி
பல டிபேட்ஸ் பல எதிர்பார்ப்புகள் அண்ட் பல தியரிஸ் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லி இந்த விஞ்ஞானிகள் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. எத்தனை கேள்விகள், எத்தனை பதில்கள், எத்தனை ஹைப்போதசிஸ், எத்தனை தியரிஸ் கிரியேட் பண்ணப்பட்டாலும் நம்ம நேரடியாக ஒரு ஏலியனை பார்த்து நல்லா இருக்கீங்களானே அப்படின்னு சொல்லி கேட்குற வரைக்கும் இந்த ஃபெர்மி பாராடாக்ஸுக்கு கடைசி வரைக்கும் பதிலே கிடைக்காது. தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்போம். பயத்தை தாண்டி ஏலியன்கள் நம்மக்கிட்ட என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேட்போமே. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.